வணக்கம் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இன்றைய தினம் கொஞ்சம் வித்தியாசமாக, சண்டே தான் இல்லைன்னு சொல்லலை, இன்றைக்கி ஒரே ஒரு வீடியோ தான் போடலான்ருக்கேன். சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் வந்து நான் கொஞ்சம் அதாவது இந்த வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, அதனால தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யணும். இன்றைய தினம் நான் பேச போகிற டாபிக்ஸ் என்னென்னா, ஒரு மூணு டாபிக். என்ன ஃபஸ்ட்டு டாபிக் பேசுவேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாளாச்சு, சீசனை பற்றிய செய்திகள். இதைத் தொடர்ந்து ரெண்டாவதாக நான் பேசப்போகுது பீரூட் லெபனான், அதில் நடந்த விஷயங்களை தொடர்ந்து அந்த நாட்டின் நிலவரம் இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. மூன்றாவதாக நம்முடைய ஜியோவின் அண்ணல் அதிபர் முகேஷ் அம்பானியை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஸோ இது மூணு தாங்க இன்றைக்கி வீடியோவில் நான் பேச போகிற விஷயம். ஸோ முதல் விஷயம் சீசனை பற்றினு சொன்னபோது நீங்கள் உடனே எல்லாம் கவுண்ட் அது இதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் சொல்ல வந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் கோழிக்கோடில் வந்து அந்த ஏர் கிராஷ் நடந்தது என்று. அது வந்து ஒரு அசம்பாவிதம்னா, இன்றைக்கி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயவாடாவுக்கு சீன் அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து சீசனுக்காக அட்மிட் பண்ணப்பட்டிருந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து 7 பேர் இறந்துள்ளனர். எதனால் அப்படின்னா, அங்கே ஒரு ஃபயர் பிடிச்சிக்கிச்சு. விஜயவாடாவில் தான் இது நடந்திருக்கு. இது நடந்த இது வந்து பார்த்திங்கன்னா, ஹோட்டல் ஸ்வர்ணா பேலஸ்னு ரொம்ப ஃபேமஸ் விஜயவாடாவில். இந்த இடத்தில் அங்கே கிட்டில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தீ பிடிச்சி அதை அப்படியே டிபார்ட்மெண்ட் வழியாக அப்படியே பரவி அந்த இதில் ஃபுல்லாகவே நிறைய பேருக்கு வந்து 22 பேஷண்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ இதெல்லாம் தான் ஒரு விருந்தத்தக்க ஒரு விஷயம், அசம்பாவிதம். எதனால் நடந்தது, யாருடைய அலட்சியமாக இல்லை கவனிக்கலையா அப்படிங்கிறது தெரியல. பட் என்னென்னா, இதுதான் இப்போதைய ஒரு சோகமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதுதான் நான் சொல்ல வந்த முதல் சீசனை பற்றிய செய்தி. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, பற்றிய இன்னொரு முக்கியமான ஒரு தகவல்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40% பீப்புள் வந்து மக்களுக்கு எந்த விதமான ஒரு சிம்டமும் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நடந்தது வந்து அமெரிக்காவில் தான் பண்ணியிருக்காங்க. இதில் பண்ணின அவங்க ரிசர்ச்சர் பேர் வந்து மோனிகா காந்தின்னு பேர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதனுடைய இந்த சீசனுடைய காரணம் இது வந்து என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 147 பேரை வந்து அவங்க இது சர்வே பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 82% மக்களுக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி வர்ற இருக்குது ஆனால் சிம்டம் இல்லைன்ற இது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பேர்களால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி நிலவரம் எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சொல்ல ரிசர்ச் தானே யோசிச்சு பார்த்து, ஒருவேளை இந்த மாதிரி அவங்க எல்லாருமே இந்த மாதிரி சிம்டம் வெளிவராத இப்போ மக்கள்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குதா, இந்த இதில் நம்ம கொடுக்குற டோசேஜில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதா, இல்லை ஜெனட்டிக்கலாக ஏதாவது இது இருக்கா, ஸ்ட்ரக்சர் இருக்கா, இல்லைன்னா வந்து கடைசியாக அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இதில் வந்து உடம்புலையே வந்து இந்த இதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை முன்வைக்கிறார் இந்த ரிசர்ச்சர். இவங்க பார்த்த இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேருக்கு சிம்டம் இல்லாத ஒரு விஷயங்கிறது கம்யூனிட்டிக்கும் சரி எந்த விதமான சொசைட்டிக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான், ஏன்னா வந்து யாரையும் பாதிக்க போவது இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த இரண்டாவது செய்தி. இதில் இன்னும் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு, பட் இது ஒரு முன்னேற்றம்னே சொல்லலாம். இது இதை பற்றிய சில செய்திகள்னு சொல்லலாம், சீசனை பற்றியது. இப்போது இரண்டாவது செய்தி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனானை பற்றியது. உங்களுக்கே தெரியும் போன வாரம் என்ன நடந்ததுன்னு, ஒரு பெரிய பிளாஸ்ட் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த நாட்டில் என்ன நடக்கிறதுனா, ஒரு உள்நாட்டு போராட்டக்காரர்கள் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்டில் மேலிருந்து கீழ் வரை எவரையும் நாங்கள் நம்ப போவதில்லை, எங்களுடைய மக்களை நாங்கள் மக்களாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து என்னென்ன இது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை நம்பவில்லை. எஸ்பெஷலி 6 வருடமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, 6 வருடமாக ஒரு
விஷயம் இருக்குது, நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அவ்வளோ வளர்ச்சியத்தை இருந்து மக்களுக்கு இத்தனை பேர் உயிர் பலி வாங்கியிருக்கிறோம், இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க மக்கள். ஸோ அவர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பியும் நாங்கள் எலெக்ஷன் வைப்போன்னா நாங்கள் அதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கலைன்ற மாதிரி அந்த ஆங்கிளில் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு இந்த லெபனான் இஷ்யூ அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. கடைசியாக இறுதியில் பதிவு, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அண்ணல் அதிபர் முகேஷ் அம்பானியை பற்றி ஜியோ இதில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ அவருடைய அடுத்த ஒரு கிரீடம்னே சொல்லலாம், உலகத்திலேயே 4வது பணக்காரர் என்ற பட்டியலில் இடம்பெற்று விட்டார். இது என்னடா அது அப்படின்னா, நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்தார், நிறைய தெரியும், நம்ம பார்த்தோம், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், மற்ற கம்பெனியோட டைப்ஸ் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி அவர் முன்னேற 6வது இடம், 5வது இடம் வந்து இப்போ 4வது இடத்துல வந்திருக்காரு. இவர் இப்போ லேட்டஸ்ட்டாக யாரை அடிச்சிருக்காரு, இந்த சென்ஸ் அவருடைய ரிச்னஸில் வந்து அவரோட ஜாஸ்தியாக இருக்கார் அப்படின்னா, பெர்னாட் அர்னால்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு அதிபர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபேஷன் கம்பெனி மாதிரி LVMH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லக்ஸுரி குட்ஸை விற்கும் ஃபேஷன் கம்பெனியே வச்சுருக்கிறவர். இவருக்கு கடந்த கொஞ்சம் காலமாகவே கொஞ்சம் நஷ்டங்கள் வந்திருக்கிறார், ஒரு 500 கோடிக்கு கிட்டத்தட்ட நஷ்டம் ஆகிட்டார். இந்த ஒரு கேப்பில் தான் நம்ம அண்ணா வந்திருக்காரு. அண்ணா வந்து அப்படியே டக்குன்னு தூக்கிட்டு 4வது இடத்துக்கு போயிட்டார். இவருக்கு மேலே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கின் ஜக்கர்பர்க் மற்றும் மைக்ரோசாஃப்டின் பில்கேட்ஸ் மற்றும் அமேசானின் ஜெஃப் பெசாஸ் இவங்க மூணு பேர் தான் இன்னும் அவர் டார்கெட் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க, 4வது இடமாக இப்போது வந்துள்ளார் என்பது ஒரு செய்தி. இதைத்தான் நான் இந்த வீடியோ இதில் சொல்ல நினச்சேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.